இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்களை சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சாரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம் வணக்கம் சார் ஓம் தத்புருஷாய வித்மகே தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக பல விஷயங்கள் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் கிட்ட தொலைபேசி மூலியமாக நாங்க வந்து பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க நிச்சயமா சார் கிட்ட நீங்க தொலைபேசி மூலயமா பேசலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு தொலைபேசி மூலியமாவே சார் கிட்ட நீங்க உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மென்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒருமுறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் நம்பர் டபுள் ட்ரிப்புள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சர்க்கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த ரெண்டு நம்பருமே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது இப்போது நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் சரி பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் சரி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க சார் கிட்ட பேசலாம் சார் இந்த வாரத்தினுடைய துவக்கத்துல உங்களை பாக்குறதே வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு சார் இந்த வாரம் முழுவதும் என்னென்ன சிறப்பான நாட்கள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நாள் அதாவது பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி வருது அது நல்லது அதாவது பிரார்த்தனைகளுக்கு நல்லது ஒருவேர் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பிரபலங்கள் அதாவது தேவையில்லாத வந்து ப்ராப்ளம் இருந்துட்டுது அப்படின்னா அதில் ஆகணும் அப்படின்னா அந்த பிரார்த்தனைக்கு இந்த வாச இந்த வாரம் வரக்கூடிய பதிமூணாம் தேதி சதுர்த்தி அன்னைக்கு பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக அதே மாதிரி வியாழக்கிழமை பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை வந்து சஷ்டி திதி வருது பொதுவாகவே சஷ்டி திதி பெண்களுக்கு உண்டான அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது பெண்களுக்கு உண்டான நோய் நொடி சம்மந்தப்பட்டது பெண்களுக்கு உண்டான வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து மேன்மை கிடைக்கக்கூடியது குறிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடியது இதுக்கெல்லாம் வந்து சஷ்டி திதி வந்து சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த சஷ்டி பை பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை வருது அடுத்து பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்தமாக இருக்குது இந்த சுப முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணுங்க பொதுவாகவே சுப முகூர்த்தம்னு எந்த சாஸ்திரம் கொடுத்துருக்குதோ அதே சாஸ்திரம் தான் ஆனி எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்க கூடாது ஆனி ஆரம்பிக்கும் பொழுது கூனி குறுகி போங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது இருந்தாலும் இந்த வாரம் வரக்கூடிய பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுப முகூர்த்தம் வந்து கண்டிப்பாக ஆனி மாதமாகவே இருந்தால் கூட தடைப்பட்ட காரியங்களை நல்லது சுப காரியங்களை நல்ல நல்ல திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறதுக்கு இந்த மாதிரி சுப காரியங்கள் நடத்துறதுக்கு நல்லது ஒரு முகூர்த்தமாக நமக்கு நாசுக்காகவே சொல்லி வச்சுருக்கு அந்த முகூர்த்தம் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வாரம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது சுப காரியங்களுக்கு சுப பேச்சுக்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கு ஒரு கட்டிடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அல்லது வாடகை இடம் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆனி மாதமாகவே இருந்தால் கூட இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆனி மாதமாகவே இருந்தாலும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஸோ இப்போ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்துடலாம் முதலாவது மேஷ ராசிக்கு சொல்லுங்க சார் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு புன்னகையோடு அதாவது சிரித்த முகத்தோடு செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தால் கூட தைரிய ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் வந்து அதை மனோ பயங்கிறதுல இல்லாமல் மன தைரியம் அதிகரிக்கும் பெண்களுக்கு உங்களுடைய அடி மனசில் வந்து இனம் புரியாத ஒரு தைரியம் இனம் புரியாத மன சந்தோஷம் இருக்கும் உங்களுடைய

ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது நடனம் நாட்டியம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடியது அல்லது திடீர் வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடியது அதன் மூலமாக உங்களுக்கு திடீர் பிரபல்யங்கள் கூடியது சாதாரணமாக நடந்து போனால் கூட நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு அது ஒரு கலையாக நாட்டியமாக தெரியக்கூடிய ஒரு பக்குவத்தை வாரி இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி தைரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு மனோதைரியம் தனிப்பட்ட முறையில் வந்து எந்த இடமாக இருந்தாலும் போயிட்டு வரக்கூடிய ஒரு தகுதி எந்த எந்த இடத்துக்கு போனாலும் அதாவது உங்களுக்கு முகவரியே தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய முன்பின் தெரியாத இடத்தில் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் இருந்துகிட்டு அதே மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய வாரமாகவும் சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகமாக கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு எது எப்படி இருந்தாலும் கண்கண்ட தெய்வத்திற்கு பெண் தெய்வ வழிபாடு முக்கியம் உங்களுடைய மனசில் வச்சுக்கிறது நல்லது அதிர்ஷ்ட முடிஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மிதன ராசியை பொறுத்த அளவுக்கு வார ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்லதொரு ஒரு பிடிப்பு ஏற்படும் அடுத்தவனுடைய ஆலோசனை இல்லாமலேயே அட்வைஸ் இல்லாமலேயே மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை இருந்துகிட்டு இருக்கும் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி முகம் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளும் அவமானங்களும் விலகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு கல்வியாளர்களுக்கு திடீர் கௌரவம் கிடைக்கக்கூடியது அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் அரசு சம்பந்தப்பட்ட வகையில் உங்களை வந்து கௌரவிக்கக்கூடியது தேவையான இடமாற்றம் கிடைக்கக்கூடியது புதிய புதிய பதவி அல்லது இருக்கிற பதவிகளை வந்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து நம்ம ஆசைப்பட்டு ஆடம்பரமாக வாகனம் வாங்கிட்டோம் இந்த கடனை வந்து கட்ட முடியலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வாகன கடனை வந்து தீர்க்கிற அளவுக்கு திடீர் வருமானத்தை பெருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது எது எப்படி இருந்தாலும் காதல் பாசம் தாய்மை சம்பந்தப்பட்ட உணர்வுகளை உண்மையாக புரிஞ்சு நடக்கிறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் திடீர் வருமானம் வரக்கூடிய ஒரு வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடக கடகராசிக்கு எப்படி இருக்கும் சார் கடகராசிக்கு தான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று அந்த சந்திர பகவான் மனோ இருக்கிறதுனால அந்த சந்திர பகவான் மூலமாக உங்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உலகத்துல எவ்வளவுதான் காசு எவ்வளவுதான் பணம் எவ்வளவுதான் உங்களுக்கு சொத்து சோகம் இருந்திருந்தால் கூட எவ்வளவு உறவுகள் கூட உங்களுடைய மனசுல தைரியம் இருக்கணும் அது இருந்தால்தான் இது அத்தனையுமே உங்களுக்கு பலிதமாக விஷயத்தை புரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும் அதே ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால சாதாரண விஷயங்களை விட ஆடம்பரமான விஷயங்கள் ஆடம்பரமான வாகனங்கள் ஆடம்பரமான அணிகலன்கள் ஆடம்பரமான தங்கம் சம்மந்தப்பட்ட வைர வைடூரியங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கடன் இல்லாமல் சந்தோஷமாக வருத்த முகத்தோடு போய் தங்கம் வாங்குறேன் அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய ஆடை யாபரணம் வாங்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த வாரத்தில் பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் புன்னகையோட வந்து பொன்னகையை வாங்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானத்துல லாபஸ்தான அதிபதி புதனோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு நல்ல புத்தி கூர்மையோடு செயல்பட முடியும் இந்த புதாத்தி யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்க முடியும் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரை இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும் வெளிநாட்டு பயணங்களுக்கு உண்டான அந்த ஒரு அமைப்பு வந்து இந்த வாரம் சிறப்பாகவே அமையும் ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க வந்து அதாவது யாருமே மறுப்பதற்கு இல்லாமல் புதிய சாதனையை நிகழ்த்த முடியும் மகத்துவமான காலங்களையும் மிகப்பெரிய அதாவது மனம் எதிர்பார்த்த பண வருமானங்களையும் சந்திக்க முடியும் ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சு மறுமணத்தை எதிர்நோக்கி உள்ளவங்களுக்கும் மறுமணம் இல்லாத திருமணம் அமையக்கூடிய ஒரு நறுமணமான திருமணம் அமையக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் அரங்கேறும் எது எப்படி இருந்தாலும் மந்திரத்தால் மாங்காய் காய்க்குதோ இல்லையோ மனசாட்சியோட பண்ற எந்த ஒரு வேலைகளுக்கும் எந்த ஒரு பிரார்த்தனைகளுக்கும் நல்ல திருப்தி கிடைக்கும் விஷயத்தை உணர வைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கும் திருமணம் விஷயத்துல நல்ல ஒரு நன்மை வந்து நிறைவேறும் சொல்லியிருக்கீங்க ராசிக்கு எப்படி இருக்கும் சார் கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு ஜீவனஸ்தானாதிபதி உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு அதாவது கடந்த காலங்களில் ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியல கவலைப்பட்ட உங்களுக்கு நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பு நிச்சயமாகவே வரும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அப்படிங்கிறத விட தகுதிக்கு மிகுந்த நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அந்த கலையுலகம் சம்பந்தப்பட்ட வகையில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிக்கக்கூடிய தனக்குன்னு ஒரு நல்ல நிலையை அதாவது நீங்காத நிலையான வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான ஒரு சிந்தனைகளும் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் இருக்கிற தொழிலில் புதிய சிந்தனைகளையும் புதிய சூட்சமங்களையும் புதிய தந்திரங்களையும் இந்திரத்தனமாக வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் எந்திரத்தால மந்திரத்தால கிடைக்காத ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுடைய உண்மையான பிரார்த்தனை மூலம் நிச்சயமா கிடைக்கும் ஒரு விஷயத்தில் நீங்க உறுதியாக இருக்கலாம் கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ நம்மளோட நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா வந்து சார்கிட்ட உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா தொலைபேசி மூலியமாவே உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க சர்க்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிவி நம்பர் வந்து ஸ்கிரீன் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின் என்னென்ன நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தான் இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க சோ தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம் சார் அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துட்டு இருக்கும் இருந்தாலும் பாக்கிய சூரிய பகவானும் பாக்கிய புதன் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில பண வரவுகள் இருந்துட்டு இருக்கும் நீதி துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து சட்டம் சம்பந்தப்பட்ட வகையில் உள்ளவர்களுக்கு வழக்கறிஞர் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய தொழிலில் உங்களுக்கான ஒரு முத்திரையை பதிக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஒரு சில பெண்களுக்கு வாய்ப்பேச்சை மட்டுமே மூலதனமாக வைத்து வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் ஒரு சில குடும்பங்களில் ஆண்களுக்கு மேலான ஒரு அமைப்பு ஆண்களுக்கு மேலான தகுதி ஆண்களுக்கு மேலான ஒரு பதவி கிடைக்கக்கூடிய ஆண்களுக்கு மேலான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில குடும்பங்களில் ஒரு சில பெண்களுக்கு அமையும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளை கல்வகளை கொஞ்சம் கவனம் பார்த்துட்டு இருக்கிறது நல்லது கைபேசி மூலமாக கல்வி கற்றுக்குதோ இல்லையோ கைபேசி மூலமாக வேற ஏதாவது அதாவது கபடமான ஒரு சில விஷயங்கள் ஈடுபடக்கூடாதுங்கிற விஷயத்தில் தாய் தந்தையர் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது நல்லது எது எப்படி இருந்தாலும் ஊரே அடங்கி இருந்தாலும் உலகமே முடங்கி இருந்தாலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் அடங்காதுங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது நல்லது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக விருச்சகர் ரா பொறுத்தளவுக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகும் உறவு வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி நல்லதொரு தொகை கிடைக்கக்கூடிய நல்லதொரு உறவுகள் வந்து பலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டிகள் கூட ஓரளவு குறையும் அதே மாதிரி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதன் காரணமாக வருமானமும் அதிகரிக்கும் இந்த இது எல்லா காரணம் சேர்ந்த உங்களுடைய வெகுமானமே மிகுதியாக கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் வகுமானம் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் வெகுமானம் மிகுதியாக கூடிய இந்த வாரத்தில் களி காலத்தையும் நிகழ்காலத்தையும் புரிந்து செயல்படுவது நல்லதா இருந்துகிட்டு ஒற்றுமை நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக தனுசு ராசி எப்படி இருக்கு சார் தனுசு ராசியை அளவுக்கு அயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால வாய்ப்பேசி விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது என்னை பொறுத்தளவுக்கு கவனம் அப்படிங்கிறத விட இந்த வாரம் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை நாட்களில் மௌனமாகவே இருக்கிறது நல்லதாக இருக்கும் அஸ்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட உங்களுக்கு சந்திராசிரமம் பாதிக்காது சந்திர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அதே சமயம் செவ்வாய் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தான் அதே சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து செவ்வாய் மங்கள யோகத்தோடும் அதே மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால சந்திராசிரமம் அப்படிங்கிறது பாதிக்காது பயப்படாமல் வந்துட்டு இருக்கலாம் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல காலை நேரத்தில் வாக்குவாதம் வரும் மாலை நேரத்தில் மன ஒற்றுமை அதிகரிக்கும் மாமியார் மருமகள் சண்டையில் கடந்த காலங்கள் சங்கடங்கள் மனச்சங்கடங்கள் இருந்து இந்த வாரத்தில் வந்து விலகக்கூடிய மாமியார் மருமகள் சந்தோஷம் மருமகள் அப்படிங்கிறத விட மகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாமியார் வாயால நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளும் அதே சமயம் சம்பாதிப்பதற்குண்டான மிகப்பெரிய அமைப்புகளும் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால சத்தமே இல்லாமல் திடீர் திருமணம் நடக்கிறது எனக்கு திருமணமே வேண்டாம் திருமண வாழ்க்கையே வேண்டாம்னு வந்து விலகி இருந்தவங்க கூட திருமணத்துக்கு சம்மதிக்கக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இந்த வாரம் அமையும் எது எப்படி இருந்தாலும் அதாவது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சரியான வகையில் பொருள்

பகவான் இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் உத்தியோகத்தில் வந்து உங்கள் கூட பணிபுரிகிறவங்க வந்து தேவையில்லாத சிரமம் இருந்ததுனாலோ தேவையில்லாத உங்களுக்கு வந்து போட்டி போகாமல் இருந்ததுனாலோ ஒன்று அவர்கிட்ட வந்து சமாதானம் ஏற்படும் அல்லது உயர் அதிகாரி சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு அவருக்கு ஆகாமல் இருந்தேன் அவர் வந்து உங்களை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை ஏற்படும் அப்படி புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை ஏற்படாமல் இருந்தது அப்படின்னா உயர் அதிகாரி நீங்கள் எதிர்த்து பேச முடியாது ஆனால் உயர் அதிகாரிக்கு இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த வாரம் இருந்துகிட்டு எப்படி பார்த்தாலும் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது பழைய பேச

அதிகரிக்கும் அதாவது குடும்பத்தில் பாசம் இருக்கலாம் குடும்பத்தின் மேலே பற்று இருக்கலாம் ஆனால் குடும்பத்தின் மீது பாசம் அப்படிங்கிற அளவுக்கு அதிகமாக இருந்து வெறித்தனமாக இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கோம் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அதாவது அவங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து அந்தந்த இடத்துல வச்சு அதை அதை சரிவர கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு கணக்கீடு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் வந்துகிட்டு இருக்குது ஏன்னால் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்காக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் செலவுகளுக்கு மேலே வரவுகள் வரக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்குது செவ்வாய் பகவான் நேச்சம் பெற்று நீண்ட நாளாக பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த கடன் தொகை வந்து விலகக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுடைய ஜென்ம இருக்கிறதுனால நல்ல நல்ல எண்ணங்களும் நல்ல நல்ல சிந்தனைகளும் இருபத்தி நாலு மணி நேரமும் முயற்சி செய்யணும் உழைக்கணுங்கிற ஒரு உத்வேகமான எண்ணங்களும் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தால் இந்த உலகத்தில் பிழைக்க முடியுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாரமாகவும் அமையும் செலவுக்கு மேலான வருமானம் வரக்கூடிய வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது மீனராசிக்கு எப்படி இருக்கு சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி குடும்பாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் அதனால பண வரவு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன தடங்கள் வரும் இருந்தாலும் அந்த பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இந்த செவ்வாய் பகவான் பகவானோடு சேர்ந்து செவ்வாய் மங்கள யோகத்தோடும் சந்திர கர்மங்களை யோகத்தோடு இருக்கிறதுனால நஷ்டமில்லாத இல்லாத நன்மைகளை கஷ்டப்பட்ட விஷயத்திற்குண்டான அதிர்ஷ்டங்களை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் ஒரு சில பேர் தன்னுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை அதிகப்படுத்திக்க முடியும் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வரம் போன்ற ஒரு அமைப்புகளும் இந்த வாரம் வந்துகிட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய தொழில் அப்படிங்கிறத விட உங்களுக்கான ஒரு தொழில் உங்களுக்கான ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும் அற்புதம் நிறைந்த இந்த வாரத்தில் ஈகோ என்பது இல்லாமல் இருந்தால் ஓகோ என்று வாழ முடியும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த வாரம் நன்மை நிறைஞ்சிருந்தாலும் ஈகோ இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சோ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை எங்களுக்காக சொல்லிட்டீங்க சார் இப்போ ஆன்மீக ரீதியா பொதுவான ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் நம்மளோட நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு நேயர் இந்த கேள்வியை வந்து ஆக்சுவலா கேட்டிருந்தாங்க பூஜை ரூம்ல வந்து பாம்பு வந்துருச்சு அவங்களுடைய பூஜை ரூம்ல அப்படி வர்றது நன்மையா கெடுதலா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை பத்தி சொல்லுங்க சார் பொதுவாக பூஜை ரூம்லையோ அல்லது நீங்க குடியிருக்கக்கூடிய இல்லத்திலேயோ பள்ளி வருவது நல்லது பாம்பு வந்தால் அது எந்த இடமாக இருந்தாலும் கெட்டதாக தேர்ந்துட்டு இருக்குது மா கட்டித்துறைன்னு சொல்லுவாங்க மாடு கட்டுற இடத்துக்கு வந்து விவசாய பகுதியில் மாட்டு கட்டித்துறைன்னு சொல்லுவாங்க அந்த மாட்டு கட்டித்துறையில் பாம்பு வந்தால் நல்லது ஆனால் குடியிருப்பு பகுதியில் வந்து காம்பவுண்டாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி இடங்களில் வந்து பாம்பு வரக்கூடாது அதுவும் பூஜை இறையிலே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இல்லத்தில் இன்னும் குறுகிய காலத்தில் அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஏதாவது ஆடம்பர பொருள் ஒன்று காணாமல் போகிறது அல்லது திருடர்கள் சம்மந்தப்பட்ட பயம் இருக்கிறது அல்லது உங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது பொருள் ரீதியாகவோ ஏதாவது ஒரு வகையில் ஆபத்து வரக்கூடிய வேண்டியது அடுத்தவங்க மூலமாக எதிர்பாராத நேரத்தில் நம்ம வந்து உடம்புக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கணும் திடகாத்திரமான திரேகம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இருந்து புரோட்டீன் வரைக்கும் என்னென்னமோ சாப்பிட்டா கூட அந்த உடம்பு வந்து சின்ன பின்னமாகக்கூடிய அதாவது எதிரிகள் மூலமாக திருடர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் பெரிய ஆபத்து வரக்கூடிய விஷயத்தை முன்னாடி தெரிவிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த பாம்பு வரக்கூடியது அதாவது பூஜை ரொம்ப பாம்பு வருது அப்படிங்கிறத விட ஒவ்வொரு கிழமைக்கும் வார நாட்களில் வந்து ஏழு நாள் இருக்கு இல்லைங்களா அந்த ஏழு நாட்களில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அமைப்பிற்கு ஒவ்வொரு விதமான பாதிப்பு இருந்துட்டு இருக்குதுங்கிறது சாஸ்திர விதி பெரும் பாம்பு தானே அப்படின்னு நினைக்க முடியாது அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு விதி திங்கள் கிழமைக்கு ஒரு விதி செவ்வாய்க்கு ஒன்று புதனுக்கு ஒன்று வியாழனுக்கு ஒன்று வெள்ளிக்கு ஒன்று சனிக்கு ஒன்று ஒவ்வொரு நாளுக்கும் வார நாட்கள் ஏழு நாட்களுக்கும் ஏழு விதமான விதிகள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி வந்துட்டு இருக்குது இந்த ஏழு நாட்களிலுமே ஏழு கிரகங்கள் அரசாட்சி செய்யுது ஆனால் ஒன்பது ஏழு நாட்களுமே வந்து இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய சர்ப கிரகங்கள் இந்த ஏழு நாட்களுமே அரசாட்சி செய்யுது மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் அரசாட்சி செய்ய முடியும் ஆனால் இந்த ராகு கேது வந்து எந்த கிரகத்தோடைய ஆதிக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒன்றரை மணி நேரம் அரசாட்சி செய்ய முடியுங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுடைய மனசுக்கு எடுத்து வைக்கிறேன் அந்த வகையில் பாம்பு வந்தது அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் அதாவது உடம்புக்கு குளிக்கிறது அப்படிங்கிறத விட கொஞ்சம் பசும்பால் அதாவது சுத்தமான பசும்பால் வந்து ஒரு கையாவது தலை உச்சந்தலையில் வச்சு குளிச்சுட்டு பிள்ளையார் கோயில் சாமி கும்பிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் அதோட தோசை நிவர்த்தி ஆகாது அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஜோசியர் கிடைப்பார் எந்த ஜோசியர்கிட்ட போனால் இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய மனசில் வந்து உறுதிப்படுத்தி அந்த ஜோசியரை சந்திக்க வைக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அந்த ஜோசியரை சந்திக்கும் பொழுது உங்களுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய அந்த மனுஷால சந்திக்கும் பொழுது அந்த ஜாதகப்படி என்ன பரிகாரம் பண்ணணும் எந்த மாதிரியான விஷயங்களை நடந்துக்கணும் எந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை கடைப்பிடிக்கணும் எந்த மாதிரியான கடவுள் வழிபாடு கடைபிடிக்கணும் விஷயத்தை நிச்சயமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதம் உங்களுடைய குலதெய்வத்து மூலமாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தொல்லைகளை முன்னாடியே வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கோங்க பிள்ளையார் கோயிலுக்கு போகும் பொழுதோ அல்லது பிள்ளையாருடைய விக்கிரகத்துக்கு முன்னாடியோ கொஞ்சமாவது சுத்தமான பசும் பாலை வந்து தலையில் உச்சிக்க உச்சிக்கு வச்சுட்டு அதை உச்சிக்கு என்ன வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உச்சிக்கு கொஞ்சம் பசும்பால் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கான விடை இந்த பிரமத்தில் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மட்டுமல்ல அடிப்படையான உண்மை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நன்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப அருமை சார் ஸோ வந்து நீங்கள் சொன்ன பரிகாரம் செஞ்சால் நல்ல ஜோஷியர்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட போகிறது இதுக்கான நிவர்த்தி எப்படி தேடிக்கிறது அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியாது அதுக்கான சந்தர்ப்பமே அமையாது ஸோ இப்படி செஞ்சாக்க பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் விதி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை பற்றி இன்றைக்கு எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே முகக்கவசம் அணிஞ்சுக்கிட்டால் கொரோனா வராது முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டால் தரித்திரம்ங்கிறது வாழ்க்கையில் வராதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக

இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிட்ட தொலைபேசி மூலியமா பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் சரி பரிகார பலன்கள் சரி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்